அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி ஸலவாத். காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் முன் தோன்றினார்கள். அப்பொழுது நாங்கள், நாயகமே, நாங்கள் தங்களுக்கு எவ்வாறு சலாம் உரைப்பது என்பதை அறிந்துள்ளோம், ஆனால் தங்கள் மீது எவ்வாறு சலவாத்து கூறுவது என்று கேட்கின்றோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதி அலா அலி முஹம்மதின் கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும பாரிக அலா முஹம்மதி அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் என்று கூறுங்கள் என்று சொன்னார்கள். இந்த நபிமொழி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக எண்ணற்ற பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். ஸலவாத் சொல்வது ஒரு சிறந்த வணக்கமாகும். ஏனெனில் அல்லாஹ் தானும் சொல்லிவிட்டு மலக்குகளையும் கூறச் சொல்லிவிட்டு பிறகு நம்மையும் கூறச் சொல்கின்றான். மற்ற வணக்கங்களை அல்லாவும் மலக்குகளும் செய்யாமல் அவைகளை நம்மை மட்டும் செய்ய கட்டளையிட்டுள்ளான். குளிர்ந்த நீர் நெருப்பை அணைப்பதைப் போல் சலவாத் ஓதுவது பாவங்களை அழிக்கின்றது. நாம் கூறும் சலவாத் உடனுக்குடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமது பெயருடன் இன்ன நபர் சலவாத் சொன்னார் என்று அறிவிக்கப்படுகின்றது. ஒரு சலவாத்திற்கு பிரதிபலனாக 3 நாட்களுடைய பாவங்கள் அளிக்கப்படுகின்றது. கபராளிகளுக்கு சலவாத் ஓதி ஹதியா செய்யப்படுவதால் கபராளிகளுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கூற கேட்டு சலவாத்து சொல்ல அலட்சியமாயிருப்போர் சுபனத்திற்குரிய தகுதியை இழக்க நேரிடுகின்ற ஒரு வாய்ப்பு வந்துவிடும். சலவாத் ஓதிக்கொண்டிருப்பவர்களுக்கு முசீபத் தரித்திரம் வராது என்றும், சலவாத் ஓதினால் ஈமானுடைய பிரகாசத்தை கொண்டு அல்லாஹ் அந்த அடியாரை அலங்கரிக்கின்றான், நல்லுதவி என்னும் ஆபரணத்தை அவருக்கு அணிவிக்கின்றான், சித்தீக் என்னும் கிரீடத்தை அணிவிக்கின்றான் என்பது போன்ற தகவல்களை அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே நமக்கு அறிவிக்கின்றார்கள். எவர் சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய ரிசுக்கின் பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வதாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அத்தஹியாத்தில் ஓதப்படும் சலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே ஓதி காட்டிய அந்த செய்திகளையும் நாம் ஆராய தலைப்படுகின்ற போது, ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது 10 முறை அல்லாஹ் நம்மை வாழ்த்துவதற்கு வழிவகுத்து கொடுக்கின்றது. அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நம்முடைய பாவங்களை அழித்து 10 அந்தஸ்துகளை பதவிகளை நமக்கு உயர்வதற்கு உண்டான உத்தரவுகளை பிறப்பிக்கின்றான் என்பது போன்ற தகவல்களும் சலவாத் எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு அமல் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த சலவாத் ஓதுவதை காலையிலே, மாலையிலே, குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவுகளிலே, வெள்ளிக்கிழமை பகல்களிலே அந்த சலவாத் ஓதுவது ஏற்றமான நேரம் என்பதையும் புரிந்து கொண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக சலவாத் ஓதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபிமொழி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.